ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இன்றைக்கான வீடியோ பதிவில் மார்ச் 19 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்கள். இந்திய இராணுவ நடவடிக்கைகளுக்கான தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்ட லெப்டினன்ட் ஜெனரலான பிஎஸ் ராஜு. மறுபடி கவனிங்க, இந்திய இராணுவ நடவடிக்கைகளுக்கான தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்ட லெப்டினன்ட் ஜெனரலான பிஎஸ் ராஜு. அடுத்து பாருங்கள், வாரத்தில் 4 மட்டுமே வேலை என்ற புதிய நடைமுறையை அறிவித்த நாடு எதுனா ஸ்பெயின். வாரத்தில் 4 மட்டுமே வேலை என்ற புதிய நடைமுறையை அறிவித்த நாடு ஸ்பெயின். ஐரோப்பிய கண்டத்தில் இது மாதிரி ஒரு புதிய நடைமுறையை அறிவிக்கும் முதல் நாடு எதுனா ஸ்பெயின் தான். அடுத்து பாருங்கள், மகாத்மா காந்தி வேலை உறுதி திட்டத்தின் கீழ் வேலை வழங்கும் மாநிலங்கள் பட்டியலில் ஃபஸ்ட்டு சத்தீஸ்கர், தமிழ்நாடு 15 இடம். மறுபடி பாருங்கள், மகாத்மா காந்தி வேலை உறுதி திட்டத்தின் கீழ் அதிகமாக வந்து வேலை வழங்கும் மாநிலங்கள் பட்டியலில் ஃபஸ்ட்டு சத்தீஸ்கர், தமிழ்நாடு வந்து 15 இடம். அடுத்து பாருங்கள், டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிக்கு 4வது முறையாக தகுதி பெற்ற இந்திய டேபிள் டென்னிஸ் வீரரான சரத் கமல். மறுபடி பாருங்கள், டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிக்கு 4வது முறையாக தகுதி பெற்ற இந்திய டேபிள் டென்னிஸ் வீரர் என சரத் கமல். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 2004 ஏதன்ஸ் அப்படிங்கிற இடத்துல நடந்த ஒலிம்பிக் போட்டியிலையும், 2008 பெய்ஜிங் அப்படிங்கிற இடத்துல நடந்த ஒலிம்பிக் போட்டியிலையும், 2016 ரியோ ஒலிம்பிக் போட்டி, இந்த 3 ஒலிம்பிக் போட்டிகளையும் வந்து இவர் கலந்துக்கிட்டார். அதே மாதிரி 4வது முறையாக வந்து டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியிலையும் இவர் கலந்துக்க போகிறாரு. அந்த டேபிள் டென்னிஸ் வீரர் பேர் சரத் கமல். சமீபத்தில் காலமான தான்சானிய நாட்டின் அதிபரையான ஜான் மெகுபலி. மறுபடி பாருங்கள், சமீபத்தில் காலமான தான்சானிய நாட்டின் அதிபரையான ஜான் மெகுபலி. ஜான் மெகுபலி எந்த நாட்டு அதிபர்னு கேட்பாங்க, தான்சானியா, ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்க ஒரு நாடு. அடுத்து பாருங்கள், சமீபத்தில் தற்கொலை செய்து கொண்ட மல்யுத்த வீராங்கனையான ரித்திகா போகட்டு, ராஜஸ்தான் ஜெய்ப்பூரை சேர்ந்த ரித்திகா போகட் வந்து இறந்து போயிட்டாங்க. இவங்க யாருன்னா மல்யுத்த வீராங்கனை. மறுபடி பாருங்கள், சமீபத்தில் தற்கொலை செய்து கொண்ட மல்யுத்த வீராங்கனை ரித்திகா போகட், இவங்க எங்கே பிறந்தவங்கன்னா ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர். அடுத்து பாருங்கள், காப்பீட்டு துறையில் அந்நிய முதலீடு எத்தனை சதவீதம்னா 74%. மறுபடி பாருங்கள், காப்பீட்டு துறையில் மத்திய அரசு அந்நிய முதலீட 74% வந்து உயர்த்தியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 49% இருந்துச்சு, தற்போது வந்து முதலீட்டை வந்து 74% உயர்த்தியிருக்காங்க. இந்த மசோதா வந்து பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இதை யார் நிறைவேற்றினாங்கன்னா, மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், அவங்க தான் இந்த மசோதாவை கொண்டு வந்தாங்க. ஸோ காப்பீட்டு துறையில் அந்நிய முதலீடு எத்தனை சதவீதம்னா 74%. அடுத்து பாருங்கள், மேகத்துக்குள் ட்ரோன்களை அனுப்பி மழை பெய்ய வைக்கும் புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்திய நாடு எதுனா யுஏஇ. யுஏஇயில் இருக்க ரீடிங் பல்கலைக்கழகம், அவங்க தான் வந்து இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியிருக்காங்க. மறுபடியும் கவனிங்க, மேகத்துக்குள் ட்ரோன்களை அனுப்பி மழை பெய்ய வைக்கும் புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்திய நாடு யுஏஇ அல்லது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ். வேர்ல்டு ஸ்லீப் டே, உலக தூக்க தினம் எப்போனா மார்ச் 19. இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் பார்த்திங்கன்னா ரெகுலர் ஸ்லீப் ஹெல்த்தி ஃபியூச்சர். மறுபடியும் பாருங்கள், வேர்ல்டு ஸ்லீப் டே எப்போனா மார்ச் 19. இந்த ஆண்டிற்கான தீம் அல்லது கருப்பொருள் என்னன்னா ரெகுலர் ஸ்லீப் ஹெல்த்தி ஃபியூச்சர். அடுத்து பாருங்கள், சமீபத்தில் கருணை கொலைக்கு ஒப்புதல் அளித்த நாடாளுமன்றம் எதுனா ஸ்பெயின். மறுபடியும் பாருங்கள், சமீபத்தில் கருணை கொலைக்கு ஒப்புதல் அளித்த நாடாளுமன்றம் எதுனா ஸ்பெயின். ஓகே, ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கலாம். இந்திய இராணுவ நடவடிக்கைகளுக்கான தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்ட லெப்டினன்ட் ஜெனரலான பிஎஸ் ராஜு. வாரத்தில் 4 மட்டுமே வேலை என்ற புதிய நடைமுறையை அறிவித்த நாடு ஸ்பெயின். மகாத்மா காந்தி வேலை உறுதி திட்டத்தின் கீழ் அதிகமாக வேலை வழங்கும் மாநிலங்கள் பட்டியலில் ஃபஸ்ட்டு சத்தீஸ்கர், தமிழ்நாடு 15 இடம். டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிக்கு 4வது முறையாக தகுதி பெற்ற இந்திய டேபிள் டென்னிஸ் வீரர் சரத் கமல். சமீபத்தில் காலமான தான்சானிய நாட்டின் அதிபரான
ஜான் மெகுபலி. சமீபத்தில் தற்கொலை செய்து கொண்ட மல்யுத்த வீராங்கனையான ரித்திகா போகட். காப்பீட்டுத் துறையில் அந்நிய முதலீடு 74%, முன்பு 49%, தற்போது 74%. மேகத்துக்குள் ட்ரோன்களை அனுப்பி மழை பெய்ய வைக்கும் புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்திய நாடு யுஏஇ. வேர்ல்டு ஸ்லீப் டே எப்படின்னா மார்ச் 19, இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் ரெகுலர் ஸ்லீப், ஹெல்த்தி ஃபியூச்சர். சமீபத்தில் கருணை கொலைக்கு ஒப்புதல் அளித்த நாடு ஸ்பெயின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா படிச்சிருப்பீங்க நம்புகிறேன். ஒரு டைம் ரெண்டு டைம் இந்த வீடியோ பாருங்கள், நல்லா படிச்சுங்க. இதுக்கான PDF வந்து டெலகிராமில் கொடுத்துருக்கேன். டெலகிராம் சேனலுக்கான லிங்க் கீழே இருக்குது, அதை ஜாயின் பண்ணிக்கங்க. இதுக்கான PDF அதில் தான் தருவேன். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.